நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாதிரி நிச்சயமாக இதையும் நன்றாக அனுபவித்து ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை தினசரி பதிவாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொன்னோம். இப்போ ஒரு கிராமத்து கதைக்கு வருவோம். இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த காலத்தில் 10-15 அந்த காலத்தில் நடந்தது. அதை இப்போ மாதிரி ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புருஷன் பொண்டாட்டி கதை. புருஷன் வந்து வேலை விஷயமாக வெளியூர் புறப்படுறான். அவன் போக வேண்டிய ஊர் வந்து பொண்டாட்டி ஊராக இருந்தால் கூட சூழ்நிலை காரணமாக அவங்கள கூட்டிக்கிட்டு போக முடியல. அதனால் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, புருஷங்கிட்ட நீங்கள் போகிறப்ப அப்படியே எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு எட்டு போய் எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களையும் பார்த்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை வழி அனுப்புகிறாங்க. இவனு பொடி நடையாக பயணம் போகிறான். ஊருக்கு போய் சில ராத்திரி ஆயிடுது. பயண களைப்பும் பசி மயக்கமும் அவன் பொண்டாட்டி வீட்டை போய் சேர்றப்ப அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அங்கே வந்து எல்லாத்துக்கும் இவனை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. இவன் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் மாமியார் வந்து அவங்ககிட்ட வந்து, ராத்திரி என்ன சாப்பிட்றீங்க, கூட அவள் வந்திருந்தாலாவது அவளை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், நாங்கள் உடனே சமைச்சிட்றோம் அப்படிங்கிறாங்க. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக, எனக்குன்னு ஒன்றும் விசேஷமாக வேண்டாம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே எனக்கு போதும் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க வந்து, இன்றைக்கி ஏகாதசி இல்லை, அதனால் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உபவாசம் மட்டும்தான், உங்களுக்கு எதுனாச்சும் விசேஷமாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மாமியார் பல தடவை கேட்டு கூட இவன் நம்மால் என்ன பண்ணிடுறாங்க, உபவாசம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மாமியார் படி வருத்தத்தோடு போயிடுறாங்க. ஆனால் நம்மளோட எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்குது. நம்மால் இது வரைக்கும் நம்ம என்னென்னவோ சாப்பிட்ருக்கோம், இந்த உபவாசத்தை மட்டும் சாப்பிட்டதே இல்லையே, இன்றைக்கி எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம இந்த உபவாசத்தை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறான். உபவாசம்னா உண்ணா நோன்பு அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. அதை ஏதோ ஒரு சாப்பிட்ற பண்டம்னு நினச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் உள்ளார எல்லையும் கருப்பட்டியும் போட்டு இடிக்கிற சத்தம் கேட்குது. இவன் சரி சரி உபவாசத்தை தயார் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். மாமியார் அப்படியே திரும்ப வராங்க. உபவாசத்தப்ப நாங்கள் எள்ளுருண்டை எடுத்துக்கிறத வழக்கம், உங்களுக்கும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளும் விட்டு கொடுக்காம, எள்ளுருண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், உபவாசம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மாமியார் போயிட்டாங்க. வீட்டில் இருந்த மற்றவங்க எல்லோரும் எள்ளுருண்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்க, படுத்து தூங்கிடுறாங்க. பசி மயக்கத்தில் திண்ணையில் இருந்த நம்மால் உபவாசங்கிற பிள்ளை ஏதோ விசேஷ சாப்பாடு வரும்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் உள்ளார வந்து அவனை யாரும் கண்டுக்கல, எல்லாரும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனு உபவாசம் என்ன ஆச்சுதுன்னு சொல்லி உரலை தேடி உரலுக்குள்ளே தலையை விட்டு என்ன ஏதோன்னு தடவி தடவி பார்க்குறான். தலை வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டதை கதை அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. இப்படி ஒன்று இன்னொன்னா புரிஞ்சிக்கிற சாத்தியம் ஏற்பட்டு போயிடுது. மனம் அப்படிங்கிற வார்த்தையில் அப்படி என்ன தான் குழப்பம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு வேறு கதைகள் மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். மனசில் உறுதி வேணும்னு ரொம்ப சுலபமாக ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம். அப்புறம் நம்மளே அவன் வந்து அவன் ரொம்ப கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் நம்ம அது வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கல் நெஞ்சக்காரன்னு அவனை திட்டின மாதிரி ஆகிடுது. மனோ திடம் வேணும், மனோ உறுதி வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளே இலகிய மனம் வேணும், மென்மையான மனம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன முடிவுக்கு வர்றது, மனசில் உறுதி வேணுமா இல்லாட்டி வேண்டாமா? இது எல்லாமே அது அதோட அளவில் சரியாக தான் இருக்குது. உன்னோட உன்னை பொருத்தி பார்க்குறப்ப தான் ஏதோ வித்தியாசமாக ஒரு விதத்தில் முரண்படுற ஒரு தோற்றம் தருது. இப்போ மனம்னா என்னங்கிற கேள்வியை திரும்ப கேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், அவசரப்பட்டு நம்ம இப்போ எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த கேள்வி வந்து ஏதோ இன்னையோட முடிகிறது கிடையாது.
நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த புஸ்தகம் முடிகிற வரைக்கும் கூட நம்மளோட தொடர்ந்து தான் வரப்போகுது. மனம்னா என்ன, அறிவு இல்லாட்டி இல்லை புத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் மனம், புத்தி, அறிவு அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானது தான். அப்புறம் அதில் என்ன தான் விசேஷம் இருக்குது? இப்போ வயசான ஒரு பிச்சைக்காரர், ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு வயசான பிச்சைக்காரர் ஒரு அழுக்கான பாத்திரத்தை கையில் எழுந்தின மாதிரி கடகடையாக ஏறி பிச்சை எடுக்கிறாரு. பாத்திரத்தில் இருக்கிற சில்லறையை அப்படியே குலுக்கி குலுக்கி சத்தம் எடுத்துக்கிட்டு ஒரு ஓசையை எழுப்பிட்டு பிச்சை கேட்குறாரு. அப்படியே ஒரு நகைக்கடைக்குள்ளே போகிறாரு. இப்போ அந்த நகைக்கடை முதலாளி வந்து இவரோட கிழிந்த துணியும் அழுக்கான அந்த பாத்திரத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு அவரை கண்டுபிடி திட்டுறாரு. உனக்கு மூலகளை எதுவும் கிடையாதுன்னு திட்டுறாரு. நகைக்கடைக்குள்ள நுழைஞ்சி தான் தப்பு போல் இருக்குன்னு பயந்து போன பிச்சைக்காரரு பாத்திரத்தை குலுக்கதை நிற்பாட்டிட்டு அப்படியே ரொம்ப பணிவாக நீட்டுறாரு. அதுக்கு அவர் உனக்கு அறிவே கிடையாதுன்னு திட்டுட்டு அந்த முதலாளி அந்த பாத்திரத்தை அப்படியே விசிறி எறிகிறாரு. பாத்திரத்தில் இருந்த சில்லறையெல்லாம் அப்படியே செதறி தெரித்து ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நகைக்கடைக்கிட்ட ரொம்ப ஆதங்கமாக, எங்க பிச்சை போட மனசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியதானே, ரொம்ப ஓவராக இருக்க நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, எங்க இந்த பெரியவருக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஒரு முட்டாள் நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு கூட அவர் தெரியல, அவருக்கு பறிஞ்சிக்கிட்டு பேசுகிறீங்களே, அவரோட பாத்திரத்தை பாருங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல, அது பிச்சை பாத்திரம் இல்லை தங்க பாத்திரம், அதை தெரியாமல் 5 காசுக்கும் 10 காசுக்கும் பிச்சை எடுக்கிறாரு, இந்த பாத்திரத்தை வச்சு என் கடையில் பாதியை கூட அவர் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறாரு. இப்படி மனம் அறிவுங்கிறத மேம்போக்காக நம்ம சாதாரணமாக எண்ணிடுறோம். ஆனால் இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அரிய பொக்கிஷத்தை உள்ளாட வச்சிட்ருக்குது. இந்த மனசையும் அறிவையும் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் முக்தர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம். மனங்கிறது முக்தியையும் மோட்சத்தையும் விடுதலையும் குறிப்பிடுது. அறிவுங்கிறது ஞானத்தை குறிப்பிடுது. இப்படி மனசு, அறிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட அன்றாட தொடர்பு உள்ள ஒரு சாதாரண அம்சமாக தான் இருக்குது. ஆனால் அதை போய் நம்ம முக்தி, மோட்சம், ஞானம் அப்படின்னு ஆன்மீக பொருள் கொடுத்து விவரிக்கிறப்ப அதெல்லாம் என்னவோ நம்மளை மீறிய செயல் மாதிரி தோணி ஒரு மயக்கத்தை தந்துடுது. இப்போ காட்டில் தபசு செய்கிற ஒரு முனிவர் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு கரைக்கு வராரு. அவர் தலைக்கு மேலே பறந்த கொக்கு ஒன்று அவர் மேலே ஒரு எச்சம் போட்டுடுது. கோபமடைஞ்ச அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொக்கை பார்க்க அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. அவரும் அப்படியே திரும்ப போய் குளிச்சுட்டு பிச்சை எடுக்க ஊருக்குள்ளே வராரு. இப்போ ஊருக்குள்ளே முதல்ல திறந்திருந்த வீட்டு வாசக்குள்ளே நின்று பிச்சாந்தேகி அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ளார புருஷனுக்கு உணவு பரிமாற்றிருக்கிற சப்தம் ஏதாவது கேட்குது. கொஞ்சம் பொறுங்க சாமி வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முனிவருக்கு திண்ணையில் உட்கார பிடிக்கல. அது எப்படி தன்னை வந்து காக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கோபம் கோபமாக வருது. அதனால் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்து உணவு எடுத்துக்கிட்டு வந்து மன்னிக்கணும் சாமி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு கோபத்தில் வர விரிச்சு பார்க்குறாரு. அந்த அம்மா சாந்தமாக, இருங்க சாமி, கொக்கை எரிச்ச மாதிரி என்னையும் எரிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கை எரிச்சது இந்த அம்மாளுக்கு எப்படி தெரிய போச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிறார் அந்த முனிவர். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தன்னோட தற்பெருமை அவர் விட்டுப்படுறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்னமும் ஞானமும் முக்தியும் ஊட்டையும் நாட்டையும் விட்டுப்புட்டு காட்டுக்குள்ளே உட்காந்து கடுந்தவம் பண்ணால் மட்டுமே வரக்கூடிய ஒன்று கிடையாது. அது எல்லாமே ஒரு சராசரி மனுஷன் சராசரி வாழ்வோடு இணைஞ்ச வாழ்வியல் உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளை திக்குமுக்கோட வச்சு கலவரப்படுத்துகிற இந்த ஆன்மீக வார்த்தைகளான ஞானம், முக்தி, மோட்சம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுப்பட்டு நம்ம அன்றாடம் பேசுகிற வார்த்தைகளாக இனிமேல் நம்ம பேச ஆரம்பிப்போம். மனசு, அறிவு அப்படிங்கிற சாதாரண வார்த்தையை சரியாக நம்ம வாழ்வோடு எப்படி தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நம்மளோட சாதாரண வாழ்க்கையே முனிவர்களையும் மிஞ்சிய ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஆகிடுது. இப்போ நாம் எதுனாச்சும் புதுசாக கற்றுக் கொடுக்குறோமா இல்லாட்டி கற்றுக்கத்தான் போகிறோமா? இங்கே நம்ம எதையுமே புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது.
நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிறத மட்டும் எப்படி கையாள்றது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வீட்டில் வந்து சில பேர் வைக்கிற சாம்பார் மட்டும் ரொம்ப வாசமாகவும் ருசியாகவும் இருக்குது, நாம் வைக்கிறது அப்படி இல்லையே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? புதுசாக எதையாச்சும் சேர்க்கணுமா? எதையும் சேர்க்க வேண்டாம். நம்ம பயன்படுத்துகிற பொருளை சிலதை கூட்டியும் சிலதை குறைச்சியும் பயன்படுத்தினாலே போதும். இந்த மாதிரி நம்ம செயல்பாட்டை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத மட்டும் இந்த மனம் பற்றி அறியறது அப்படிங்கிற சொற்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நீங்களே உங்களுக்கு ஒரு ஒளி விளக்காக கூட மாறிடலாம். அந்த ஒளி உங்களுக்கும் பயன்படும், ஏன் இந்த உலகத்துக்கு கூட பயன்படுற மாதிரி கடைசியாக வந்துடும். ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறோமா நம்ம? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நடைமுறை சாத்தியம் இல்லாத எதையுமே நம்ம சொல்லலை. எதுவுமே மிகை இல்லாதது அப்படிங்கிறத நீங்கள் போக போக நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம்.